ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல போட்டு திருப்பூர் வர்றதுக்குள்ளே செத்து போயிருவாரு. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எல்லா நடிகனுக்குமே அந்த ஆசை வந்துருச்சு. ரஜினிகாந்த் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதை தீர்மானிப்பதற்கு ஆர் சுந்தரராஜன் என்ற ஒரு பழம்பெரும் இயக்குனர் யார், அவருக்கு என்ன தகுதி இருக்கு ரஜினிகாந்த் வரலாமா கூடாதான்னு? அஜித் வரணும்னு நினைக்கிறீங்க, இந்த பக்கம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏன் ரஜினிகாந்த் வந்தால் என்ன உங்களுக்கு? டிபிஎஸ் இது மாதிரி பேசுங்கன்னு முதலமைச்சர் சொன்னாரா, இல்லை ஓபிஎஸ் துணை முதல்வர் சொன்னாரா? ஏன் உளர்றீங்க நீங்கள்லாம்? ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கலை, ஏன் உங்களுக்கு அடிவயிறு கலங்குது? ஏன் ரஜினியோட அதிமுக கூட்டணி போக முடியாதா? திருப்பூர் போறதுக்குள்ள அவர் செத்து போயிடுவார்னு சொல்றதுக்கு அசிங்கப்படவானே நீங்க? ரஜினிகாந்த் வெறியர்களாக இருக்கிறவங்க இதை விட மோசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஜாகிரதையாக இருக்கணும். இதெல்லாம் பேசாதீங்க சுந்தரராஜன், நல்லா இல்லை. பெயர் புகழெலாம் சம்பாதிச்சிருக்கீங்களே ஒழிய ஒரு தன்மையான குணத்தை சம்பாதிக்கிறியோன்னு எனக்கு தோணும். அடுத்த மனிதன் வாழ்வதா இறப்பதா என்பது இறைவன் கையில். நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு முதலமைச்சர் ஃபீல் பண்ணால் உங்களையே அதிமுகலேருந்து கைட்டி விட்டுருவாங்க. தன்னுடைய உயிரை சம்பந்தப்படுத்தி பேசுறது ரொம்ப அயோக்கியத்தனம் மிஸ்டர் சுந்தரராஜன். ஆண்டவர் சொல்வார், அருணாச்சலம் செய்வார், நடுவில் சுந்தரராஜன் ஒன்றும் செய்ய முடியாது. வணக்கம். ஐ விட்னஸ் டிவி எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக திரு எஸ் வி சேகர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் எஸ் வி சேகர். வணக்கம் ரமேஷ். சில தினங்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குனர் திரு சுந்தரராஜன் அவர்கள் ஏடிஎம்கேயோட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இது அவருடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது கட்சியுடைய கருத்தா, அது எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு தரம் கெட்ட ஒரு பேச்சாகத்தான் தெரிகிறது. என்னன்னாக்க, எம்ஜிஆர் சிஎம் ஆனார், அதனால் எல்லா நடிகனுக்குமே அந்த ஆசை வந்திருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தா, எப்படியாக இருந்தாலும் அது ஒரு தரம் கெட்ட பேச்சாகத்தான் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்களே சொல்லிட்டீங்களா அது ஒரு தரம் கெட்ட பேச்சுன்னு, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஆனால் சில பேருக்கு வந்து இந்த மைக்கை பார்த்தோன்னே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், ஃபிட்ஸு வந்த மாதிரி ஆகிடும், தான் என்ன பேசுகிறோன்னு தனக்கே தெரியாது. அது ஒரு விதமான போதை. அந்த கைத்தட்டில் கேட்டோன்னே நம்ம உளர்றோம்ல, அது ஒரு போதை, என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி. சுந்தரராஜன் பேசுறதுலேயே அவர் வந்து ரஜினிகாந்தை சொல்கிறாரா, இல்லை ஜெயலலிதா அவர்களை சொல்கிறாங்களா? ஜெயலலிதா அவர்களும் இன்னும் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஆக்டர் தான் போடுவாங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதெல்லாம் மாறிப்போச்சு. எம்ஜிஆர் ஆக்டர், ஜெயலலிதாவும் ஆக்டர், அவ்வளோதானே. அப்போ ஜெயலலிதா வரலையா? ரஜினிகாந்த் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதை தீர்மானிப்பதற்கு ஆர் சுந்தரராஜன் என்ற ஒரு பழம்பெரும் இயக்குனர் யார், அவருக்கு என்ன தகுதி இருக்குது ரஜினிகாந்த் வரலாமா கூடாதான்னு? ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது தான் இப்போ ஏதோ கைத்தட்டில் வேணுமா, ஏதாவது ஒரு ஆயா ஜோக்ஸ் சொல்லுங்கள், பழைய ஜோக்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், வாழைப்பழ காமெடி சொல்லுங்கள், எதையாவது சொல்லிட்டு போங்க, சிரிக்க வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. பட்டன் பிஞ்சு போனால் கூட தான் இப்போ சிரிப்பாங்க, அதுக்காக சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதை வேணால் இன்னொருத்தரை கேவலமாக பேசுறது, அது ஒன்றும் அதிமுகவுடைய பாரம்பரியம் கிடையாது. ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள் நிறைய பேசணுன்னு வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி உளராதிங்க, கொஞ்சமாக பேசினா கூட கருத்தோடு பேசுங்க, ஏன்னா நம்மளுடைய மீட்டிங்கை வந்து பெரியவங்க பார்க்குறாங்க, குழந்தைங்கள்லாம் வீட்டிலேருந்து கேட்டுட்ருப்பாங்க, பெண்கள்லாம் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி. ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டியதை தீர்மானிப்பது கடவுள் தான். இப்போ இவே ராமசாமி நாயக்கராகவே தான் ஆகணும்னு நினச்சி கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னாக்க அது முட்டாள்தனம். கடவுள் இல்லைங்கிறவன் தான் பயப்படுறான், கடவுள் இருக்காரு கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்றான், அப்போ கடவுள் இல்லை நீ ஏன் உளர்ற, அந்த மாதிரி தான் இது. ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கலை, ஏன் உங்களுக்கு அடிவயிறு கலங்குது? சொன்னாரா இபிஎஸ் இது மாதிரி பேசுங்கன்னு முதலமைச்சர் சொன்னாரா, இல்லை ஓபிஎஸ் துணை முதல்வர் சொன்னாரா? ஏன் உளர்றீங்க நீங்கள்லாம்? நாளைக்கு எதுவான நடக்கலாம் அரசியலில், ஏ ரஜினியோட அதிமுக கூட்டணி போக முடியாதா? அஜித் வரணும்னு நினைக்கிறீங்க, இந்த பக்கம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏன் ரஜினிகாந்த் வந்தால் என்ன உங்களுக்கு? ரஜினிகாந்த் சேர்த்துக்க மாட்டாரா, சேர்த்து போகிறாங்கிறது ரஜினியோடைய விஷயம். ஆனால் பேசுறது வந்து ரொம்ப கண்ணியமாக பேச கற்றுக்கங்க.
நகைச்சுவையாக பேசுறது வேறு, அதை தரம் தாழ்ந்து பேசுறதுங்கிறது வேறு. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுகவை இதை அனுமதித்தது கிடையாது. இப்போது இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது அடாடா அந்த அம்மா இருந்திருந்தா வாழை ஒட்ட நறுக்கியிருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி தோன்ற மாதிரி நீங்கள்லாம் பேசுகிறீங்க. இதுதான் பிரச்சனை. ஆர் சுந்தரராஜனை என்னடா திடீர்னு ஆர் சுந்தரராஜன் செத்து போட்டாரே செத்து போட்டாரே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மீம்ஸ் வந்தது. மீம்ஸா இது? என்ன நிஜமாகவே போயிட்டாரா? என்ன நல்ல மனுஷனாச்சே, ரெண்டு பொண்டாட்டியாக இருந்தால் கூட ஏதோ மேனேஜ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா இந்த மாதிரி ஒரு தரந்தாழ்ந்த பேச்சுக்கு ரியாக்ஷன் தான் அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்திருக்க வேண்டிய அவசியம் ரஜினிகாந்த் ரசிகர்கள்கிட்ட கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் வெறியர்களாக இருக்கிறவங்க இதை விட மோசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஜாகிரதையாக இருக்கணும். ஏனென்றால் அவன் தன் தலைவன் உசிரியே வச்சுருக்கான். வாய்க்கு வந்தது பேச முடியுமா? கோயம்புத்தூரில் தான் வந்து ரஜினிகாந்த் முதல் மீட்டிங் போகணுன்னு என்ன அவருக்கு என்ன தலையெழுத்தா? மதுரையில் போட்டு போகிறாரு, தஞ்சாவூரில் போட்டு போகிறாரு, திருச்சியில் போடுறாரு, திருநெல்வேலியில் போடுறாரு. அவர் எங்கே வேணால் போடுறாரு? சென்னையில் போட்டோம். அது என்ன கோயம்புத்தூர் உங்கள் ஊரா? கோயம்புத்தூர் உங்கள் ஊரில் வந்து போடணுமா? என்ன இது? அப்படியே கோயம்புத்தூர்லேயே போட்டால் திருப்பூர் போகிறதுக்குள்ளே அவர் செத்து போயிடுவாருன்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்பட வேணாம். நீங்கள் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? ஒரே சினிமா துறையில் இருந்திருக்கீங்க. உங்களுடைய சில படங்கள்லாம் பார்த்து அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படி உங்களுக்கு அவர் மேலே வெறி? தப்பு இல்லை, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நாளைக்கு உங்கள் பையன் எவ்வளோ பதறி போயிட்டான், இல்லை இல்லை எங்கள் அப்பா நல்லா இருக்காரு அப்படின்ட்டு காரில் உட்கார்ற ஃபோட்டோவை போடுறான்ல, அப்போ எதுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? இதில் என்ன வந்துடும்? உங்களுக்கு பேசின படத்தோடு இன்னொரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? இல்லாட்டா அந்த 5000 ரூபா இல்லாதவங்களால் வாழ முடியாதா? சினிமாவில் ஏகப்பட்டது சம்பாதிச்சிருக்கீங்க, பெயர் புகழெலாம் சம்பாதிச்சிருக்கீங்களே, ஒழிய ஒரு தன்மையான குணத்தை சம்பாதிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு காரணமே இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற குரூப்பில் இருக்கும்போதே மூளை மழுங்கிடும். எல்லாம் தான் தாங்கிற அகந்தை வரும். அந்த அகந்தை வர்றதுனால தான் வாய் உளர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பேசாதீங்க சுந்தரராஜன், நல்லா இல்லை. ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, முதலமைச்சர் ஆறாரு, அதெல்லாம் கடவுள் அவருக்கு என்ன எழுதி வச்சுருக்காரோ அது ஆக போகிறாரு. 4 வருஷம் முன்னாடி யோசிச்சிருப்பாங்களே யாராவது, திரு இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவார்னு. 5 வருஷம் முன்னாடி யாராவது யோசிச்சிருப்பாங்களா, திரு ஓபிஎஸ் தான் தமிழ்நாட்டினுடைய இடைக்கால முதலமைச்சர் ஆவார்னு? ஆவார்ல, ஆனாங்க இல்லை. ஏன் உங்களுக்கு ஏன் எவ்வளவு உலகத்தையே நீங்கள் தான் படைச்ச மாதிரியும் இனிமேல் அரசியலே உங்களை பேச்சை கேட்டு தான் நடக்கிற மாதிரியும் ஏன் இப்படி உளறீங்க? உளராதிங்க, இது சினிமா இல்லை, புரியுதா? கவுண்டமணி செந்தில் வச்சு காமெடி பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா சில பேர் வந்து தன்னுடைய தலைவனுக்காக உயிரியும் கொடுக்கணும்னு சொல்கிறவன் வந்து வச்சு சாத்திடுவான். உங்களுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எல்லா இடத்துலையும் அரசாங்கம் உங்களை பார்த்துக்காது. ஏன்னா நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு முதலமைச்சர் ஃபீல் பண்ணால் உங்களையே அதிமுகலேருந்து கைட்டி விட்டுருவாங்க. நீங்களே முன்னாடி வந்து வைகோ கட்சியில் இருந்துட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் தப்பான ஒரு விஷயத்தை. ஏன்னா ஒரு சக நடிகன், சக மனிதன், அடுத்த மனிதன் வாழ்வதா இறப்பதா என்பது இறைவன் கையில் இருக்குது, அது நீங்கள் சொல்லக்கூடாது, புரியுதா? எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய ப்ரேயர் தான் அன்றைக்கி எம்ஜிஆரை காப்பாற்றுச்சு. இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய ப்ரேயர் தான் ரஜினிகாந்தை தெம்பாக வைத்திருக்கிறது. அதே சமயம் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை கொடுத்துருக்கிறார் ரஜினிகாந்த். அந்த மரியாதையை வச்சுக்கோங்க. ஏதோ 4ஆம் தர 5ஆம் தர பேச்சாளர் மாதிரி ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுத்தா இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் வளருவாங்களே, அந்த மாதிரி பேச்சாளர் மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது நல்லா இல்லை. அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். எந்த பக்கம் வேணால் இருக்கலாம், அரசியலில் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒருத்தனுடைய உயிரை சம்பந்தப்படுத்தி பேசுகிறது ரொம்ப அயோக்கியத்தனம் மிஸ்டர் சுந்தரராஜன், செய்யாதீங்க. ஏன்னா இதை அதிமுகவே வரவேற்காது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, புரியுதா? அதை நல்லா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான். ஏன்னா இத்தனை நாளைக்கு வரைக்கும் ரஜினின்னு சொன்னவங்கள்லாம் இன்றைக்கி சாருங்கிறாங்க, ஐயான்றாங்க. மாறுதல், மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதிசயம் நிகழும்போது நீங்கள் வந்து அந்த அதிசயத்துக்குள்ளே இல்லாத எங்கேயாவது தள்ளி போய் ஒத்து
அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. புரியுதா? நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை தவிர அபத்தமான பேச்சுக்களை பேசாதீங்க. உங்கள் பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ரஜினிகாந்த் ரசிகனெல்லாம் கிடையாது, ரஜினி என்னுடைய நல்ல நண்பர். நாளைக்கு உங்களை பற்றி யாராவது அப்படி சொன்னால் கூட தான் நான் அப்படி பேசுவேன். உங்களை பற்றி அப்படி இறந்து போயிட்டாங்கன்னு போட்டது தப்பு தான், ஆனால் எனக்கு அது ஒன்றும் அதிர்ச்சியாக இல்லை. ஏன்னா நான் இறந்து போயிட்டேன்னே எனக்கு ஒரு 10 ரூபா போட்டிருக்காங்க மீம்ஸு, அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது தப்பான வார்த்தை, செய்யாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடாது. செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகேயா? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் இந்த பதில். இதுக்கு மேலே திருப்பி வேறு டாபிக் வேண்டாம். டைரக்டர், கதாசிரியர், இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் மிகவும் முட்டாள்தனமாக, வரம்பு மீறி, அசிங்கமாக, தன்னுடைய தரத்தை மிகவும் தாழ்த்தி கொண்டு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யார் முதலமைச்சராகும் தமிழ்நாட்டுக்கு, யார் ஆகக்கூடாதுங்கிறத ஆண்டவன் தீர்மானிப்பார். புரியுதா? ஆண்டவன் சொல்வார், அருணாச்சலம் செய்வார், நடுவில் சுந்தரராஜன் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? ஓகே, மறுபடியும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது இதை பற்றி கருத்து எனக்கு சொல்லணும்னா 9841023545 ஐ விட்னஸ் டிவி அண்ட் SVS50 TV இணைந்து வழங்கிய இந்த சிறு கேள்வி பெரிய பதில். வணக்கம்.